சூப்பராக அறிவுமா இருக்குது. வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கடுத்து வந்து அழகு மலை, இது ரெண்டையும் மறக்க முடியாத ஒரு இடமாக சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகர் கோயில். அழகர் கோயில் மலையில் அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அழகர் கோயில் கீழே இருக்குது, அதுக்கு மேலே வந்து அந்த நூபுர தீர்த்தம், நூபுர கங்கை தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அழகர் கோயிலில் வந்து சாமி கும்பிட போகிறோம். அழகர் கோயில் இதோட தல வரலாறு என்ன அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதாவது சுதப முனிவர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அருவி அங்கே அந்த சொன்ன இல்லையா நூபுர கங்கை தீர்த்தம், அந்த அருவி தொடங்குற இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது துர்வாச முனிவர் வராரு. துர்வாச முனிவர் வர்றதை வந்து அவர் கவனிக்கலை, கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா அவர் கோவம் வந்துடுது துர்வாச முனிவருக்கு. துர்வாச முனிவர் கோவம் வந்தோடனே நீ வந்து தவளையாக போகணும், மண்டுகமாக போயிடணும் அப்படின்னு சாபம் ஓட்டுறாரு. அவரும் சாபம் அடைஞ்சிடறாரு. அந்த சாபத்தை போக்கின ஒரு திருத்தலம் அப்படின்றதுனால இந்த அழகர் கோயிலுக்கு இது இந்த தல வரலாறு ஒன்று இருக்குது. இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து இளங்கோதிரையர் அப்படின்றவர் வந்து கட்டின ஒரு கோயில், அது ஒரு முத்தரையர் மன்னர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த பாண்டியர்களும் நாயக்கர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த முத்தரையர் மன்னர்கள் இந்த தமிழ் வரலாற்றில் கொண்டாடப்படுறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, பெருசாக அவர்களை பற்றின ஒரு பாடமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். பாண்டியர்களும் பல்லவர்களும் மலைகளை குடைந்து கோயில்களை கட்டி சிற்பங்களை செதுக்கி நிறைய திருப்பணிகள் செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க அப்படி ஒரு கலைகளை வளர்த்துக்கிட்டே போனாங்க. ஆனால் சோழர்கள் வந்து கற்கோயில் கட்டி அதில் ஒரு சிறப்பான கட்டிடக்கலையை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதில் புகழ்பெற்று விளங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். சோழர்களுக்கு இணையாக கற்கோயில் கட்டி கட்டிடக்கலையில் ஆட்சியிலையும் சிறப்பாக செயல்பட்டவங்க வந்து இந்த முத்தரையர் மன்னர்கள். அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு ஒரு கற்கோயில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்மாதிரியே அந்த கோயில் தான். அப்படிப்பட்ட கோயில்கள் இப்போ இந்த அழகர் கோயில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் அவங்க கட்டின கோயில்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதெல்லாமே வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் எங்கே கிடைக்கலையோ அப்படின்னு, ஏன்னா நம்ம தமிழ் மன்னர்கள் எல்லாருமே சேரராக இருக்கட்டும், சோழர் பாண்டியர் பல்லவர்கள் இவங்க இந்த முத்தரையர்கள் இப்படி நம்ம மண்ணை ஆண்ட மன்னர்கள் சேதுபதிகள் இப்படி தன்னாட்சியாக புரிஞ்சவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு கலையில் சிறந்து விளங்கினவங்களாகவும் கட்டிட கடையில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு வேதனையான விஷயம். இப்படிப்பட்ட மன்னர்கள் இவர்களையும் நம்ம கொண்டாடணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம். இந்த அழகர் கோயில் கரெக்டாக மதுரையிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டரில், நீங்கள் வண்டியில் போகிறத விட இந்த மாதிரி மலை பயணத்தில் அப்படியே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூப்பரான இதாக இருக்கும். அழகர் கோயில் முத்தரையர்கள் கட்டினாலும் அதுக்கு அடுத்து வந்த பாண்டியர்கள் அதுக்கு திருப்பணிகள் செஞ்சாங்க. முத்தரையர் மன்னர் தானே கட்டினார், நம்ம ஏன் திருப்பணி செய்யணும் அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது. அடுத்து பாண்டியர்கள் வந்து திருப்பணி செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்த நாயக்கர்களும் திருப்பணிகள் செஞ்சு இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் சித்திரை திருவிழா மிகப்பெரிய அளவில் நடக்கிறது வந்து இங்கே தான் மதுரையில் தான். அப்படிப்பட்ட சித்திரை திருவிழா மிகப்பெரிய நடக்கிறதுக்கு இந்த நாயக்கர் மன்னர்களும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்தீங்கன்னா மலைப்பாதையில் அப்படியே நடைபயணமாக வர பாருங்கள், வண்டியில் போனீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்து இந்த பழமுதிர்ச்சோலை, அப்புறம் அந்த நான் சொன்னேன் இல்லையா நூபுர கங்கை தீர்த்தம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் நடந்து இந்த வழியில் போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். வர்ற வழியில் குரங்குகள்லாம் வழிமுறைக்கும், அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்மளுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அந்த நூபுர கங்கை தீர்த்தம், அப்புறம் வந்து இந்த பழமுதிர்ச்சோலை இதிலெல்லாம் நடந்த அதுக்கப்புறம் அந்த நூபுர கங்கை தீர்த்தம் பழமுதிர்ச்சோலை அதிலெல்லாம் நடந்த அனுபவங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.